ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் ஆல்ரெடி வந்து ஃபஸ்ட்டு பார்ட் செகண்ட் பார்ட் பார்த்துருப்பீங்க, இப்போ இது மூணாவது பார்ட் பார்க்க போகிறீங்க. பாருங்கள், நாங்கள் வந்து இப்போ ரெக்க இருக்கும் இல்லையா, அந்த விங்ஸ் பக்கத்துக்கு உட்காந்துருக்கோம். நாங்கள் அதை கேட்டு தான் வாங்கினோம், எக்ஸ்ட்ரா அமௌண்ட் இருக்குது. நாங்கள் அதனால தான் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு, பார்க்கும்போது நல்லா தெரியறதுக்காக வாங்கணும். நாங்கள் அந்த மாதிரி இப்போ வரைக்கும் ஃப்ளைட் வந்து கீழே தான் போயிட்டு இருக்குது, ரொம்ப நேரமாக கீழே தான் போயிட்டே இருக்குது. இன்னும் போகலை, ஃபுல்லாக கீழே வந்து ரோடு இருக்குது இல்லை, அந்த மாதிரியே போயிட்டுருக்கு. இன்னும் வளைஞ்சு இப்போ தான் வளைஞ்சு போயிட்டுருக்குது. பஸ்ஸில் போகிற மாதிரி ஏன் சொன்னேன்னா, ரொம்ப வந்து ரோட்டில் போகிறதுனால பஸ் அப்படி குளிங்க போகல, பஸ்ஸு அந்த மாதிரியே இருந்துச்சு. அதுவும் ஒரு சூப்பரான என்ஜாய்மெண்ட்டாக தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இப்போ வந்து ஸ்பீடாக கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பீடாக போயிட்டே இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ தான் இன்னும் மேலேயே ஆரம்பிக்கல, அப்படி ஒரு பேர் ஏறும்போது பாருங்கள் சாய்வுலாம் தெரியும் நான், அப்போ தான் மண்டே பிடிச்சிட்டு பாருங்க, அப்போ தான் இந்த சாய் மேலே போகும்னு அர்த்தம். மயக்க வர மாதிரி இருந்துச்சு காலையிலே, ஏன்னா எம்டி ஸ்டமக்கில் போகிறதுனால ஒன்றும் சாப்பிடல, ஓடல, வீட்லேயுமே காஃபிலாம் பிடிக்கல. அங்கே வாங்கின ஃபுட்டு நான் கீழே போட்டனாலயா, அதனால் வந்துட்டு பாருங்கள் இப்போ இன்னும் வண்டி இன்னும் மூவ் ஆகலை, ஆக்சுவலி வண்டிங்கிறேன் இன்னும் ஃப்ளைட் இன்னும் மேலே டேக் ஆஃப் ஆகலை. அதுக்குள்ளேயுமே ஸ்பீடாக போயிட்டுருக்கும் போதே எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரியாக படப்படம் வந்துருச்சு, வேர்த்துருச்சு. ஏசி போட்டிருக்காங்க இருந்து எனக்கு அப்படியே வேர்க்கில் ஆரம்பிச்சிருச்சு, ஒரு மாதிரி அடி வேர்லாம் ஒரு கல்லாங்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீல் இருந்துச்சு எனக்கு. நார்மலாக ஏசி பஸ்ஸில் போனாலும் மயக்கம் வர மாதிரி இருக்கும், இது சொல்லாத வேணும். அது மாதிரி தான் அது மாதிரி தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நான் ஏன் அவ்வளோதானே கேட்டேன்னா, இது மேலே ஏறிடுச்சா இல்லை இன்னும் ஏறுமான்னு சொல்லி கேட்குறேன். ஏன்னா ஃப்ளைட்டில் போன அனுபவம் ஹஸ்பண்டாக இருக்குது எனக்கு இல்லை, அதனால் வந்துட்டு நான் ஒவ்வொன்றா கேட்டே வரேன். இன்னொன்று வந்து ஃப்ளைட்டில் போனால் காதை அடைக்க முடியும்னு சொன்னாங்க என் வீட்டுக்காரு, ஆனால் மயக்கம் வரும் மாதிரி ஆகுங்கிறலாம் சொல்லலை. சர்ப்ரைஸாக கூப்பிட்டதுனால எனக்கு எதுவும் தெரியாது, அதனால தான் எனக்கு ரொம்ப மேலே ஏறும்போது பயங்கரமாக மயக்கம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் மேலே போனதுக்கப்புறம் நல்லாயிருச்சு, ஆனால் காது ஃபுல்லாக ரெண்டு காது அடைக்க ஆரம்பிச்சிருச்சு பயங்கரமாக. நான் வந்து குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ணுறதை பார்த்துட்டு என் ஹஸ்பண்ட்க்கு ஒரே சிரிப்பு, ஏன்னா ஃபஸ்ட் டைம் அனுபவம் எப்படின்னு சொல்லிட்டு சொல்லாதனால நானே வந்து என்னோடய மூஞ்சியை பார்த்து பார்த்துட்டு ஒரே சிரிச்சிட்டே வர்றாங்க. மொபைல் ஏன் காமிக்கிறாங்கன்ட்டா டைமிங் காமிக்கல, மொபைல் ஆல்ரெடி ஃப்ளைட்டில் போகிறதா இருந்தால் ஃப்ளைட் மேலே போட சொல்லுவாங்களாம், இப்போ அதெல்லாம் கிடையாது.
எல்லாமே கட் ஆயிடுது. அதனால் ஃப்ளைட் மோடில் போட தேவையில்லை. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நாங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணும்போதே நாங்கள் ஆர்டர் பண்ணியாச்சு. அதனால் வந்துட்டு பசிக்கிஞ்சு வந்து இட்லி வாங்கினோம், அது என்ன கீழே போட்டாச்சு இல்லையா. அதனால் ஓகே, ஃப்ளைட்டில் வந்து ஃபுட்டு வந்து கொஞ்சமாக கொடுப்பான்னு சொல்லி சொல்லியிருக்கனால கொஞ்சமாக இருக்குமோன்னு நினச்சி தான் வாங்கினோம். பார்த்தா பயங்கர டேஸ்ட் இருந்துச்சு. நாங்கள் ஆர்டர் பண்ண ஃபுட்டு வந்து சிக்கன் சலாடு, சிக்கன் நல்லா பன்னீர் மாதிரி நல்லா கட் பண்ணி போட்டு அதில் வந்து ஆலிவ் காய் போட்டு டொமேட்டோ போட்டு அப்புறம் கேபேஜ்லாம் போட்டிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப ரஸ் வச்சு நாங்கள் சாப்பிட்டோம் அந்த ஃபுட்டை. நாங்கள் வாழ்க்கையில் அது மாதிரி சாப்பிட்டதே கிடையவே கிடையாது. இப்போ வந்து ஃப்ளைட்டில் வந்து காஃபி வாங்கினோம். நாங்கள் வந்துட்டு காஃபி வந்து எப்படி இருக்கும்னு சொல்லி டேஸ்ட் பண்ணுறக்கா வாங்கினோம், குடிக்கிறதுக்கா வாங்கினா டேஸ்ட் பண்ணுறக்கா வாங்கினோம். ஒரு காஃபி வந்து 150 ரூபா, ரெண்டு காஃபி 300 ரூபா, பயங்கர ரேட்டு. ஆனால் வந்து காஃபி வந்து கோல்டு காஃபியும் இல்லாமல் ரொம்ப ஹீட்டாகவும் இல்லாமல் மீடியமாக இருந்துச்சு. குடிக்கவே ஒரு மாதிரி ஜூஸ் மாதிரி இருந்துச்சு குடிக்கிறதுக்கு, நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்து என்னென்னா, நாங்கள் கிரெடிட் கார்டு பே பண்ணிதாச்சு, சாரி டெபிட் கார்டு பே பண்ணி வாங்கினோம். ஆனால் பேமெண்ட் வச்சுக்கோங்க, ஏன்னா நாங்கள் வந்து ஏற்கனவே நாங்கள் புக் பண்ணலை. நாங்கள் ஃப்ளைட்டில் போய் தான் வாங்க புக் பண்ணோம், அதனால் வந்துட்டு நாங்கள் கார்டு வச்சு தான் வாங்கினோம். சில ஃப்ளைட்டில் வந்து டெபிட் கார்டும் கேட்குறாங்க, பார்த்துக்கோங்க. இப்போ வருங்க ரசு ரசம் சாப்பிட்டுட்டு பாருங்கள். ரொம்ப சிக்கனை காட்டி காட்டி சிக்கன் சாண்ட்விட்ச் சிக்கன் பர்கர்லாம் வந்து அது கத்தாரில் இருக்கும்போது சாப்பிட்டு பழக்கம். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பழைய கொடுத்த எனக்கு தான் இந்த சிக்கன் சர்மம் சாப்பிடு பர்கர் சாப்பிடு சொல்லி பழக்கி கொடுத்ததே வந்து எங்கள் வீட்டுக்காரர் தான். அதில் டேஸ்ட் எனக்கு ஒட்டிடுச்சு, அதை நான் இப்போ அவாய்ட் பண்ண முடியல. ஆனால் இப்போ அவங்க விட்டுட்டாங்க, அவங்க விட்டுட்டு இப்போ வந்து பாருங்கள் சிக்கன் சாப்பிடக்கூடாதுன்னு முடியல, என்னையும் ரொம்ப கண்டிஷன் பண்ணுறது. ஆனால் ஃப்ளைட்டில் மட்டும் இப்போ சிக்கன் சலாடு ஆர்டர் பண்ணோன்னா சாப்பிட்றனா டேஸ்ட் பிடிச்சிக்கிருச்சு. சார் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா டெய்லி பண்ணி கொடுத்தா நல்லா சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருந்தாங்க. ஏன்னா வந்து சிக்கனில் வந்து எந்த மசாலா ஐட்டமும் ஒன்றுமே கிடையாது, ஒன்லி சிக்கன் வந்து நல்லா பன்னீர் மாதிரி ஷேப்பில் கட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து வெறும் சால்ட்டை போட்டு அவிச்சிருக்காங்க அவ்வளோதான். மற்றபடி வந்து எந்த மசாலாவும் கிடையாது. நம்ம சாப்பிட்லாம், ப்ரோட்டீன் நல்லா நமக்கு கிடைக்கும் சிக்கன்லேருந்து. இன்னொன்று வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டிருக்கு அதில், நல்லா சாப்பிட்லாம். அது கூட ரெண்டு ஆயில் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஸ்மெல்லு வரல, அதான் மோந்து பார்க்குறாங்க. ஸ்மெல்லே வரல, சிக்கனோட ஸ்மெல்லே வரல. நம்ம சமைக்கிற கறியில் வந்து அப்பப்போ ஸ்மெல்லு வரும் இல்லையா, இது எந்த விதமான ஸ்மெல்லும் வரல. கறி வந்து பச்சைக்கறி மாதிரி இருந்துச்சு, ஆனால் சூப்பர் டேஸ்ட்டு, பயங்கர டேஸ்ட்டு. ரெண்டு ஆயில் கொடுத்துருந்தாங்க, அந்த ஆயிலை மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும். அதோட சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. எனக்கு இப்போ வந்து மேகத்துக்குள்ளே போயிட்டுருக்கு பாருங்கள், ரொம்ப உயரமாக போயிட்டுருக்கு. மேகத்துக்குள்ளே போயிட்டு இன்னும் மேக வானம் இவ்வளோ பெருசு வானம் பாருங்கள். எனக்கு வந்து வானத்தை பார்த்தா சின்ன பிள்ளைலேருந்து ஒரு ஃபீல் என்னென்னா, நொங்கு சாப்பிட்ற மாதிரி ஃபீல் இருக்கும். நொங்கு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், அழகாக பார்க்க வலு வலுன்ட்டு இருக்க மாதிரி இருக்கும் இல்லையா, அதே ஃபீல் தான் எனக்கு வந்துட்டு வானத்தை பார்த்தாலும் இருக்கும். அதை பார்த்தா நொங்கு சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள் இது பூரா வந்து எவ்வளோ பேர் என்ன மேகம், அப்படி பண்ணி போக மாதிரி இருக்குது. ரொம்ப ஆனால் ரொம்ப உயரத்தில் போகும்போது வந்து நல்லா சூப்பராக இருந்துச்சு ஃப்ளைட்டோட அந்த அனுபவம் வந்து. எப்படின்னா ஆடலை குழுங்கலை ஒன்றும் செய்யலை, சவுண்டு அதிகமாக கேட்கலை, ரொம்ப ஸ்மூத்தாக போகிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அவங்க ஸ்பீடாக போகிறாங்களா இருக்கும், ஏன்னா 2 ஹவர்ஸில் நாங்கள் டெல்லி போயிட்டோம் இல்லையா.
அப்படித்தானே. 2 ஹவர்ஸில் நாங்கள் டெல்லி போயிட்டோம். அது 2 ஹவர்ஸில் வந்து இதே இது நாங்கள் ட்ரெயினில் போனால் 1 டேயும் அப்புறம் ஹாஃப் டே ஆகுமா அப்படித்தானே. 1.5 ஹவர் 1 டே 24 ஹவர்ஸும் அதான் 28 ஹவர்ஸ் ஆகுமா போகிறதுக்கு. 28 ஹவர்ஸில் போகிற ட்ரெயினில் போகிற தூரம் வந்து நாங்கள் ஃப்ளைட்டில் வந்து 2 ஹவர்ஸில் போயிட்டோம். அப்போ பாருங்கள் ஃப்ளைட் எந்த ஸ்பீடில் போயிருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்தோட ஸ்பீடு வந்து உள்ளே தெரியலை, நல்லா இருந்துச்சு பார்க்க, ரொம்ப அருமையாக இருந்துச்சு. மேகங்கள் பார்க்கும்போது ரொம்ப அப்படி கை பிடிச்சி அப்படி விளையாடணும் போல தோணுச்சு, பனிக்கட்டி மாதிரி இருந்துச்சு. இதோட என்னென்னா வீட்டுக்கு வச்சுருக்காங்க, நான் வந்து இதோட மேகமாக ரொம்ப மழை நேரத்தில் போகும்போது ஐஸ்கட்டியை உடச்சி தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நெக்ஸ்ட்டு அந்த ஃபீலெல்லாம் என்ஜாய் பண்ணணும். இந்த பனிக்கட்டிலாம் உடச்சி டம்முடும் சத்தம் கேட்குமா அந்த மாதிரி ஃபீலாக நான் என்ஜாய் பண்ணணுங்கிறக்கா வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் போகும்போது பாப்பா எப்படி இருக்குன்ட்டு. இறங்க போகும்போதும் அதே ஃபீல் தாங்க இருந்துச்சு, ரொம்ப வந்து ஒரு மாதிரி பயமாக படபடப்பாக இருந்துச்சு. நம்ம சேம் ராட்னத்தில் எப்படி போகிறாங்க அதாங்க, அதுதான் நீங்கள் வந்து கப்பலில் ராட்னத்தை போய் எப்படி இருக்கும் அதே ஃபீல் தான். பாருங்கள் இறங்கும்போது எப்படி முட்டி மோதி ஒரு ஷேக்காக தான் இறங்குச்சு பாருங்கள், அந்த மாதிரி தடத்தடத்தன்னு உடைக்கிற மாதிரி இருந்துச்சு ரோடையே. எனக்கு அந்த இது அதுவும் தெரியாது, சொல்லவே இல்லை இப்படி இறங்கும்னு சொல்லிட்டு. இன்னொன்று இறங்க போகிறக்கு முன்னாடி சைடில் உள்ள இந்த ரெக்கை விங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அழகாக திறக்குது. திறந்ததுக்கப்புறம் அந்த வீல்லாம் வந்து வெளியில் வந்து அழகாக வந்துச்சு. நான் அதெல்லாம் வீடியோ எடுத்தேன், நான் எடுத்தமா இருக்கலையா, தெளிவாக தெரியலையோ தெரியல. அழகாக விங்ஸ் அந்த இது வீல்லாம் அழகாக இறங்குச்சு கீழே, இறங்க போகிறக்கு முன்னாடி நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன சொல்லலாம், நீங்கள் வந்து கப்பலில் ராட்டினத்தை போய் நின்றீங்கன்னா எப்படி ரொம்ப அப்படி சைன் போகும்போது எப்படி மயக்கம் இருக்குமோ அதே மாதிரி ஃபீல் தான். மேலே ஏறும்போதும் அதே ஃபீலு, இறங்கும் போதும் அதே ஃபீல் தான். அதனால் வந்து அப்புறம் மேலே ஏறு போகும்போது கொஞ்சம் ஸ்மூத்தாக நல்லா என்ஜாய் பண்ணலாம் நீங்கள். இன்னொன்று குழந்தைங்கள வச்சுட்டு நம்ம ஃப்ளைட்டில் போகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம், நான் பார்த்தேன். ஏன்னா ஒரு சின்ன குழந்தை வந்து ரொம்ப அழுதுகிட்டே இருந்துச்சு பாவம். நம்ம ட்ரெயினாக கூட இறக்கி விட்டு விளையாட வைக்கலாம், எல்லாம் பண்ணலாம், பஸ்னால் கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலாம். இது ஃப்ளைட்டுன்னு சொல்லும்போது மடியிலே வச்சுருந்தாங்க பாவம் அவங்க அம்மா, அந்த பொண்ணு ரொம்ப அழுதுகிட்டே இருந்துச்சு. அப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன், ஐயோ என் பொண்ணெல்லாம் கூட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதனால் கொஞ்சம் பெருசாக அப்புறம் கூட்டுவாங்க ஃப்ளைட்டில் வரான்தான். ஃப்ளைட்டு லேண்டாகிடுச்சு, நான் நினச்சேன் எப்படி பஸ்ஸில் கூப்பிட்டு வந்து விட்டாங்களோ அதே மாதிரி பஸ்ஸில் தான் கூட்டி போவாங்கன்னு நினச்சேன். அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து கரெக்டாக ஏர்போர்ட்டுக்குள்ளேயே வழி இருக்குது, ஃப்ளைட்டு கரெக்டாக அங்கேயும் லேண்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நாங்கள் ஏர்போர்ட்டுக்குள்ளே போகிறோம் பாருங்கள், இது வந்துட்டு டெல்லி ஏர்போர்ட்டு இதான் பாருங்கள். இங்கேருந்து நாங்கள் வந்துட்டு வந்து ஃப்ளைட்டு தான், இப்போ வந்து இது ஏர்போர்ட்டு போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் என்னென்னா பாத்ரூம் போவோம், பாத்ரூம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் போக வேண்டிய இடத்துக்கு போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கோம். இப்போ வந்து என் ஹஸ்பண்ட் வந்து சொல்லிட்டே இருப்பாங்க, இதை பற்றி பேசு அதை பற்றி பேசு அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. இப்போ பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பாருங்கள் கீழே போட்டு கார்பெட்டை பற்றி பேச சொன்னாங்க, எனக்கு சிரிப்பாக இருந்துச்சு சொல்ல போகுது பாருங்கள். இப்போ வரும் பாருங்கள் சொல்லு கார்பெட் சொல்லு நடந்து போயிட்டே இருக்கோம் நம்ம நடந்து போயிட்டே இருக்கோம் காவலிக்குங்கிறதுக்காக வந்து இது நம்ம இண்டமாடி சல்லுன்னு போயிட்டு இருக்கலாம். அப்படி தர தர மாதிரி இருக்குல்ல, ஃப்ளாட்டாக இருந்துச்சு, அடக்க வண்டி நின்றா போதும். அந்த ஸ்கேட்டர் தான் பாருங்கள், இது நின்றா போதும் நம்ம, இதுவும் வந்து நம்ம அது வேகத்துக்கே போகணும்ல, தள்ளி விட்டுடும் கீழே. அதனால வந்து பார்த்தேன் நான் கீழே தான் ஓ மை கான் சொல்லியிருப்பேன், கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நிற்கிறான், நம்ம அதில் அடக்கவும் செய்யலாம், ஆனால் தானும் காவலிக்கல, ஆனால் போனாலும் சல்லு, ஆனால் பைய போகுது அந்த மாதிரி நம்ம அழகாக, ஆனால் போக வேண்டிய இடத்துக்கு சல்லுன்னு போயிட்டே இருக்கலாம் நம்ம. நடந்துடுது அப்படி அப்படி இல்லைப்பா, இதான் நல்லா இருக்கு. ஆ நண்டுக்க
இது ஹைதராபாத்தோட பெருசா இருக்குல பிளேட் தான் கவுத்தி வச்ச மாதிரி இருக்குல சட்டி மாதிரி இருக்கு ஒரு சூப்பராக இருக்கு ஏசி போகணும் சொல்லி வந்து வேர்த்து பயங்கரம் அப்புறம் என்னாச்சு இப்போ நம்ம வந்து ஒரு கொஞ்சம் ரொம்ப உளருதுல டைப் படிக்குது கால் டாக்ஸியில் போனால் என்னை எடுத்துக்கிட்டு ஒத்துக்கிறாரு ஏன்னா வந்துட்டு ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி இருக்கும் அதனால் வந்து நாங்கள் பைக்கு ரெண்டுக்கு எடுத்துகிட்டு போக போகிறோம் போக வேண்டிய இடத்துலாம் போயிட்டு அப்படி சுற்றி பார்த்துட்டு வர போகிறோம் அதனால் வந்து ரெண்டு பேர் தான் சொல்லி பிளான் பண்ணிருக்கோம் அதனால் இப்போ வந்து உட்காந்து எங்கே இடத்துல பார்த்துட்டு மண்டியத்தில் போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவோட முடிச்சுக்கிறோம் பெரிய வீடியோனால இப்போயே முடிச்சுக்கிறோம் அடுத்த வீடியோ பாருங்கள் அடுத்த பாட்டு வர போடுறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்